இன்டர்நெட்ன்றது ஒரு ரொம்ப மிஸ்ட்ரியான ஒரு இடம். ஆனால் அந்த இன்டர்நெட்லேயே மிகப்பெரிய மிஸ்ட்ரினா ஒன்று தான் சொல்லுவாங்க, செக்கடா 3301. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிக்கெட் மேரேஜ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வரீங்கன்னா, இங்கே வந்து ஸ்பேஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி எல்லாத்த பற்றியும் பேசுவோம். இது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும், லைக் இல்லைதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முதல் விஷயம், நிறைய பேர் இந்த நவ் யூ சீ மீ படம்லாம் பார்த்துருக்கீங்க. அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், லைக் ஒரு கல்ட்டு மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாருன்னே அனானமஸாக தெரியாமல் சில விஷயங்கள் செய்வாங்க, பேங்கை ராபரி பண்ணுவாங்க. அந்த மூவிலாம் நல்லாயிருக்கும், பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அது மாதிரி ரியல் லைஃப்லேயே ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரு நாள் ஜனவரி 4, 2012 அன்னைக்கு 4chan அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் ஒரு இமேஜ் வருது. அந்த இமேஜில் வந்து ஒரு மெசேஜ், நாங்கள் வந்து ஹைலி இன்டெலிஜென்ட் இண்டிவிஜுவலை ரெக்ரூட் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ப்ராசஸை ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். உங்களோட க்ளூ இந்த இமேஜ் தான், இதை ஃபாலோ பண்ணி எங்களை கண்டுபிடிங்கன்ற மாதிரி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இது இல்லை, நான் அந்த இமேஜை போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு இமேஜில் இந்த டெக்ஸ்ட்டை போட்டு ஒரு அனானமஸாக ஒரு வெப்சைட்டில் யாரோ ஒருத்தவங்க அதை போஸ்ட் பண்ணுறாங்க. இன்டர்நெட் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குவாங்க, ஒரு பெரிய விஷயத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவாங்க. அது மாதிரி அந்த இமேஜ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை உங்களை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணால் எல்லோரும் அதை ட்ரை பண்ணுவாங்க சால்வ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி அந்த இமேஜை எல்லோரும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த இமேஜை வச்சு எப்படி அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்? இதுவே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரீங்காக இல்லை, லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. இதை வந்து ஒரு வைல்டு கூஸ் சேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய பேர் எடுத்து ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணதில் ஒரு ஆள் வந்து அந்த இமேஜை வந்து வேர்ட் பேட், நோட் பேட் மாதிரி இதுலேயோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணப்போ ஒரு ஃபுல்லாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி நிறைய வந்திருக்கு. ஃபுல்லாக வந்து ரேண்டம் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் போட்டு ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஒன்று வந்திருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இதில் வந்து இன்ஃபர்மேஷனை சைஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சைஃபர்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ சர்டைன் இன்ஃபர்மேஷன் இருக்கும், பட் அது வந்து ஃபேஸ் வேல்யூவில் நம்மளால் அதை அப்படியே புரிஞ்சிக்க முடியாது. அதில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ஆக்சுவல் மீனிங் வந்து நம்மளுக்கு கணிக்கும். ஸோ இதுதான் வந்து சைஃபரிங் அண்ட் டிசைஃபரிங். ஸோ இது மாதிரி அந்த இமேஜை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணதில் நிறைய பேர் அதை வந்து டிசைஃபர் பண்ணாங்க. ஆப்வியஸாக இப்படி ஒரு இன்டர்நெட்டில் ஒரு சேலஞ்சாக ஓப்பனாக ஒருத்தர் விடுறாங்கன்னா அதை எடுத்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஹேக்கர்ஸாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து செக்யூரிட்டி, ஐடி, அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேயே பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆளுங்கள்லாம் தான் வந்து இந்த சேலஞ்சை எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நர்டாக இருக்கிற பீப்புளெலாம் எப்படியாவது பண்ணுவாங்கல்ல, நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி வந்து ட்ரை பண்ணதில் டிசைபர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இமேஜ்லேருந்து எடுத்தாங்க. என்னென்னா வந்து டைபரியஸ் கிளாடியஸ் சீசர் சேஸ் அப்படின்னு போட்டு ஒரு யூஆர்எல் லிங்க். ஸோ இதோட மீனிங் என்னன்னு தெரியல, பட் அந்த யூஆர்எல்லை வச்சு அதை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு வந்து அவங்க யூசர்ஸ்லாம் வந்து நேவிகேட் ஆகி போனாங்க. ஸோ இது வந்து 2012 இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆகுது. அதை ஒருத்தர் மட்டும்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு. அதில் ஒருத்தர் கண்டுபிடிக்கிற சொல்யூஷனை வச்சு அதே வெளிய கேள்விப்பட்டலாம் நிறைய பேர் அப்படி ட்ரை பண்ணி போகிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு எங்கே போயிருக்காங்கன்னா ஒரு லிங்கை கிளிக் பண்ணி போனப்போ இன்டர்நெட்லேயே ஒரு அனானமஸான ஒரு லிங்க்குக்கு அந்த யூஆர்எல் போட்டு போது அங்கே வந்து ஒரு இன்னொரு இமேஜ் இருக்குது. அதில் வந்து ஒரு டக்கோட பிக்சர் இருக்குது. யாருக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே புரியல அப்படின்ட்டு நல்லா அதை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஸ்டெனோகிராஃபின்னு சொல்லுவாங்க, இந்த ஷார்ட் ஹேண்ட்லாம் இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஷார்ட் ஹேண்ட்காக பழகியிருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட் ஹேண்டில் அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு அந்த இமேஜில். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க அவுட்கஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இமேஜை இன்புட்டாக போட்டு அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி போனால் அது வந்து ஒரு புக்குக்கு போச்சு. ஆனால் அந்த புக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு புக்கு இல்லை, ஒரு வேர்ச்சுவலான ஒரு புக். அந்த புக்கையும் நிறைய பேர் நேவிகேட் ஆகி போனாங்க. அந்த புக்கில் ஒரு சர்டைன் பேட்டர்னில் சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இவங்க
அதையும் டீசைஃபர் பண்ணும்போது அந்த புக்கிலேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு என்ன பண்ணலாட்டு அதை கால் பண்ணி யாரெல்லாம் இது வந்து சால்வ் பண்ணி போனாங்களோ அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி இவங்க தான் வந்து இந்த பஸ்லேயே இது பண்ணியிருப்பாங்க போல் நம்ம ஃபைனலாக அவங்கள ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்பி கால் பண்ணால் அந்த ஃபோன் நம்பரில் ஒரு வாய்ஸ் மெயில் மட்டும்தான் இருக்குது. அந்த வாய்ஸ் மெயிலில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லைக் இவ்வளோ தூரம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ன்ற மாதிரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு இமேஜ் போஸ்ட் பண்ணோம் சிக்காடா 3301 எங்களோட கம்யூனிட்டியிலேருந்து அந்த இமேஜில் தான் வந்து உங்களுக்கு க்ளூ இருக்குது அந்த இமேஜில் வந்து ஒரு மூணு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அந்த மூணு ப்ரைம் நம்பர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி அதோட எண்டில் .com அப்படின்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நெக்ஸ்ட் க்ளூவாக இருக்கும் உங்களோட நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு அது உங்களை கொண்டு போவோம் அப்படின்னு. என்னடா இது இவ்வளோ பண்ணி இது நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் நினச்சா இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிறைய விட்டவங்களும் இருக்காங்க. அதையும் கண்டினியூ பண்ணி திருப்பி அந்த ஃபஸ்ட் இமேஜ் போய் ரீஎக்ஸாமின் பண்ணாங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இமேஜை காமிச்சேன் அதில் பெருசாக எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. இது மாதிரி நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம்னு இருந்தது வேர்டிங்ஸ் இருந்தது நம்பர்னு பார்த்தா அந்த 3301 அப்போ அந்த 3301ன்றது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதுவே வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குது அது அந்த ரெக்கார்டிங்கில் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க இன்னும் வந்து ஒரு ரெண்டு ப்ரைம் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் அந்த இமேஜ்லேருந்து. நிறைய பேர் எவ்வளோ யோசிச்சு பார்த்தாங்க கண்டுபிடிக்க முடியல இது மாதிரி ட்ரை பண்ண நிறைய பேர் ஃபிட் பண்ணி தான் போனாங்க. சில பேர் அதில் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க என்னென்னா வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அந்த ஃபஸ்ட் இமேஜோட விட்தோ ஹைட்டோ இருக்குது பாருங்கள் அது ரெண்டுமே மெஷர் பண்ணால் அந்த நம்பரும் வந்து ப்ரைம் நம்பராக தான் வருது. ஸோ அந்த விட்தியும் ஹைட்டையும் அந்த 3301 இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து .com அதோட எண்டில் ஆட் பண்ணி நேவிகேட் ஆகி போனால் ஒரு பேஜ் அந்த பேஜில் வந்து சிக்காரோ ஃபஸ்ட்டு சிக்காரோனா என்னன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட் ஒரு மாத்து மாதிரி இப்போ அந்த இமேஜில் பார்க்குறீங்களா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு இன்செக்ட்டு அந்த சிக்காரோவோட பிக்சர் போட்டு கீழே வந்து ஒரு டைமர் ஓடுது அந்த டைமர் ஓடிட்டே இருக்குது ஓடின பிறகு அந்த டைமர் கிளாக் முடியுது முடிஞ்ச உடனே ஒரு மேப் வேர்ல்டு மேப் வந்து டிஸ்பிளே ஆகுது அதில் வந்து ஒரு 11-14 குவார்டினேட்ஸும் அது வந்து ஒரு 8 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் அந்த குவார்டினேட்ஸும் டிஸ்பிளே ஆகுது. என்னடா இது மேப் ப்ளஸ் பிக்சர் குவார்டினேட்ஸ் பாயிண்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ட்ராவல் பண்ணி போகணுமான்னு அப்போ நிறைய பேர் 2012 மண்டே பிடிச்சிக்கினாங்க. ஸோ சில பேர்லாம் அது கிட்டேயும் இருப்பாங்கல்ல 8 கண்ட்ரீஸ்ன்னும் போது யூஎஸ்ஏ ஜப்பான் இது மாதிரி பல கண்ட்ரீஸ். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க நியரஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு தான் அந்த இடம் இருந்தது. ஸோ அந்த கண்ட்ரியோட நியரஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு ஸோ யாரெல்லாம் அது கிட்டே இருந்தாங்களோ அவங்களாம் ட்ராவல் பண்ணியே போனாங்க. போனால் இந்த 8 கண்ட்ரீஸில் அந்த 14 குவார்டினேட்ஸில் ஒரு பேப்பர் போஸ்டரில் அந்த சிக்காகோ பிக்சரும் ஒரு கியூஆர் கோடும் இருக்குது. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் இது வந்து இந்த ஸ்கேவஞ்சர் ஹண்டோட மேக்னிடியூட் இதை வந்து ஏதோ ஒரு ஆள் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை இது மேபி ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் உண்மையாகவே அவங்க ரெக்ரூட் தான் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெரிய லெவல் ஆர்கனைசேஷனாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி வந்து 14 குவார்டினேட்ஸ் 8 கண்ட்ரீஸில் இதை வந்து பேஸ்ட் பண்ணி பீப்புள் அங்கே போக வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க நிறைய பேர். அப்போ இது இந்த ஸ்கேவஞ்சர் ஹண்ட் வந்து இன்னுமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அங்கே போனவங்க வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் திருப்பி நார்மலாக அது வந்து ஒரு லிங்க்குக்கு போச்சு அந்த லிங்க் ஒரு புக்குக்கு போச்சு அந்த புக்கு வந்து இன்னொரு லிங்க்குக்கு போச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேவிகேட் ஆகி போகிறாங்க. பட் இது பண்ணது ரொம்ப ஃபியூ ஹேண்ட் பிக்ட் பீப்புள் மட்டும்தான். ஸோ அதை தாண்டி போனவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. நிறைய பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கவுண்டவுன் கிளாக் இருந்தது பார்த்தீங்களா அந்த சிக்காடை மேஜ் போட்டு அந்த கவுண்டவுன் முடிஞ்ச பிறகு போனவங்களால அந்த குவார்டினேட்ஸே பார்க்க முடியல. ஸோ பார்த்ததே வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான். அதுலேயும் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து திருப்பியுமே அந்த பஸ்ஸில் கண்டினியூ பண்ணி அந்த எண்டு வரையும் போயிருக்காங்க. அது வந்து 2012 முடிஞ்சு 2013 ஆரம்பித்த பிறகு அது என்ன ஆச்சு யார் அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணாங்க சால்வ் பண்ணவங்களுக்கு சிக்காகோ 3301னா என்னன்னு உண்மையாகவே தெரிஞ்சுதான் அவங்க ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு கல்ட்டா இல்லை ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியா ஏன்னா இப்போ என்எஸ்ஏ அது மாதிரி ஒரு யூஎஸ் கவர்மெண்ட்டோ இல்லை யூகே கவர்மெண்ட்டோ கூட வந்து ஹைலி ஸ்கில்டு இண்டிவிஜுவலை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து ஒரு பசில்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற ஸ்பெகுலேஷன்ஸும் பீப்புள் நடுவில் இருந்தது. ஸோ யாருக்குமே வந்து இது புரியல அப்படியே வந்து ஒரு டெட் சைலன்ஸ் 2012-13 வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆன பிறகு அதே சிக்கேடா கிட்டேருந்து ஒரு இமேஜ் அனானிமஸாக வருது. என்ன இமேஜில் போட்டு வருதுன்னா
எங்களுக்கு தேவையான அந்த ஹைலி இன்டெலிஜென்ட் இண்டிவிஜுவல்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், டேட்டா வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும். அப்போ வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் ரெக்ரூட் பண்ணுவோம், அவ்வளோதான். எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை, செலக்ட் ஆனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, இவங்க சிக்கடாகிறது யாருன்றதுமே அது இப்போ இமேஜில் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நிறைய பேர் கடுப்பாகி விட்டாங்க, இந்த செகண்டை வந்து ஹோப்ஸாக இருக்கோ இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 2013 திருப்பி வந்து செகண்டாக ரிட்டர்ன் ஆகுது. 2013 வந்த ஒரு இமேஜில் மட்டும் என்ன போட்டிருந்தோம்னா, திருப்பி நாங்கள் வந்து எங்களோட ஹண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறோம், இப்போவும் முடிஞ்சால் எங்களை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி எங்ககிட்ட வாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு விஷயமா ஆட் பண்ணியிருந்தாங்க. பிஜிபி கோட் அப்படின்ற மாதிரி ஒரு யூஆர்எல் மாதிரி, அதில் அதை ஸ்கேன் பண்ணால் அது ஆத்தென்டிக்காக இல்லையான்றது தெரியும். ஸோ வந்து இதையுமே வந்து செகண்டாக வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு, இது இல்லாமல் எந்த ஒரு இமேஜ் வந்தாலும் அதை டிஸ்ரிகார்ட் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி அஃபிஷியலாக போட்டுட்டாங்க. ஸோ இதோட இதே மாதிரி க்ளூஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஸ்கேவஞ்சர் வந்துட்டு கண்டினியூ ஆகிச்சு. 15-14 வரையும் கண்டினியூ ஆகி இந்த வாட்டி ட்விஸ்ட்டாக வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போச்சு அங்கேருந்து ஒரு இமேஜுக்கு திரும்பி போச்சு. அந்த இமேஜில் வந்து சில ரூனிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து லாட்டினோ ஏஷியன் லாட்டினோ அது மாதிரி ஒரு பழைய காலத்து மொழி, அதில் டெக்ஸ்ட்லாம் போட்டு ஒரு இமேஜ் இருந்தது. ஸோ வந்து அதுக்கு மேலே அதை சால்வ் பண்ணி யார் போனாங்கன்றதுமே இந்த வாட்டி யாருக்கும் தெரியல. அதே மாதிரி செகண்டாக யார் கண்டுபிடிச்சாங்களான்றதும் யாருக்கும் தெரியல. 2013 முடிஞ்சு 14 ஆரம்பிக்குது, 14 இதே மாதிரி ஒன்று இருக்குது, செகண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க, இதுவும் கண்டினியூ ஆச்சு. இந்த வாட்டி கடைசியாக வந்து லீபர் ப்ரைமஸ் அப்படின்னு ஒரு ஆக்சுவல் புக்குக்கே வந்து அது லீட் ஆகுது. அந்த புக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூனிக் டெக்ஸ்டில் அந்த புக்கை கிரியேட் பண்ணதே வந்து செகண்டா தான். ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், 74 பேஜஸ் இருந்தது. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி, ஒரு 19 பேஜஸ் கிட்ட தான் டிரான்ஸ்லேட்டே பண்ண முடிஞ்சுது. அது வரையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வரையும் அது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் புக்கு, அதில் வந்து ஒரு கல்ட் மைண்ட் செட் அதில் இருக்கிறதும், அவங்க ஒரு சர்டன் மைண்ட் செட் இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண வரையும் பீப்புளுக்கு கிடச்சிது. ஸோ வந்து 2013-14 அப்புறம் 15 ஆச்சு, 16 ஆச்சு, செகண்டாக திரும்பி வரவே இல்லை. அப்போது நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க, என்னென்னா அந்த புக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிற வரையும் செகண்டாக திரும்பி வரமாட்டாங்கன்ற மாதிரி. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே அந்த பிஜிபி கோடோட ஒரு இமேஜ் வந்து செகண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. 2016 எண்டில் வந்து நீங்கள் புக்கை முடித்தால் தான் உங்களால் ஃபர்தர் க்ளூஸ் கிடைக்கும், நீங்கள் எங்ககிட்ட வரலான்ற மாதிரி. பட் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி தேர்ட் செகண்டாக ஸ்காவஞ்சர் ஹண்ட்டை முடிக்கவே முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி முடித்தவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இது மாதிரி ஒரு லூஸ் எண்டாகவே இருந்தது இந்த செகண்டாக. அப்போ தான் வந்து 2017 அப்புறமா வந்து இந்த ஃபஸ்ட் டைம் செகண்டாக ஒரு பசில் வச்சாங்கல்ல, அதை கிளியர் பண்ண யாரோ ஒருத்தர் அனானிமஸாக வந்து செகண்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ண அந்த ஃபைனல் மெயிலையோ வந்து வெளியே வந்து லீக் பண்ணாங்க. ஸோ அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியல, பட் ஏன்னா அதில் அந்த பிஜிபி கோட்லாம் இல்லை, பட் அது உண்மையாக இருக்குன்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் அந்த டீட்டெயில்ஸை படித்து பார்த்ததில் செகண்டாக பற்றி ஓரளவு ஐடியா நம்ம பப்ளிக்கு கிடைக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதில் இருக்க எல்லாருமே வந்து இதே மாதிரி ஸ்கேவஞ்சர் ஹண்ட் மூலமாக ஒரு ஹைலி ஸ்கில்டு பீப்புளை அனானிமஸாக ரெக்ரூட் பண்ணி, அவங்க இன்னொருத்தரை ரெக்ரூட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாகவே வளர்ந்துருக்குன்ற மாதிரியும், அவங்களோட ப்ரைம் மோட்டிவ் வந்து ப்ரைவசி தான் முக்கியன்ற மாதிரியும், ஆப்ரேஷனுக்கு எதிரான ஒரு கம்யூனிட்டின்ற மாதிரியும் அந்த மெயிலில் மென்ஷன் ஆகிருந்தது. ஸோ அவங்க சில க்வெஸ்சன்ஸுமே கேட்டிருந்தாங்க, லைக் இன்ஃபர்மேஷன் வந்து லைக் இட் ஷுட் பி கிவன் ஃபார் மணி ஆர் நாட், இது மாதிரி சில அனானிமஸ் க்வெஸ்சன்ஸுமே வந்து அந்த மெயிலில் மென்ஷன் ஆகிருந்தது. ஆனால் ஓவராலாக அந்த மெயிலில் படித்ததுலேருந்து இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க ரெக்ரூட் பண்ணுறதே வந்து இது மாதிரி ஒரு அனானிமஸாக தான் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கும் அவங்க யார் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்றது தெரியாது. இவங்களோட ஒர்க் என்னென்னா வந்து இந்த ப்ரைவசி சம்மந்தப்பட்ட சில சாஃப்ட்வேர்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பீப்புள்ன்ற மாதிரி இந்த ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன் கிடையாது, இவங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியாது, இவங்க யாருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்யணும்னா மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருக்கணுன்றத அந்த ஒரு மெயிலே வந்து ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா வந்து இதை சாதாரண பீப்புளால் வந்து கிராக் பண்ணி போயிருக்க முடியாது, ரொம்ப ஹேண்ட் பிக்கு ஃபியூ பீப்புள் தான் வந்து இதை கிராக் பண்ணாங்க.
ஸோ இப்போ வரையும் பாருங்கள் யாருக்குமே வந்து செகேடாவோட ட்ரூ ஃபேஸ் என்னன்னு தெரியாது. இதனால தான் வந்து இப்போ வரையும் இதை இன்டர்நெட்டோட பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது, லைக் தமிழில் அவ்வளோ இல்லை நினைக்கிறேன். ஸோ அதனால நான் பண்ணேன். இதே மாதிரி சைஃபரிங் டிசைஃபரிங் பண்ணுற மாதிரி சில கிரைம்ஸுமே நடந்திருக்கு. ஜோடியாக் கில்லர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு சீரியல் கில்லராக இருந்தால் போலீஸ்க்கு அவரே வந்து சைஃபர் பண்ணி இந்த மாதிரி க்ளூஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு போனார். அவரை பற்றியுமே நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப், திஸ் இஸ் நரேஷ், பை.